வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற தனாசார்திரி சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கிளாஸ் டுவெல் கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் ஒன் உலோகவியல் இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் தாதுக்களை அடர்பித்தல் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம் அதனோட தொடர்ச்சியாக ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் இதில் புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் இந்த கண்டென்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் தாதுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்லேருந்து வெட்டி எடுக்கும்போது அதோடு சேர்த்து மாசுக்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாசு தான் நம்ம வந்து கனிம கழிவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த புயிர் முறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாதுவோட எடை வந்து அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் இந்த கனிம கழிவுகளோட எடை வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அப்போ இந்த எடை வித்தியாசத்தின் அடிப்படையில் எந்த பொருள் நமக்கு தேவையோ அந்த பொருளை தேவையில்லாத பொருளிலிருந்து பிரிக்கிற மெத்தடு தான் இந்த புவியீர்ப்பு முறை இதுக்கு வந்து நம்ம அதிக அளவு தண்ணியை பயன்படுத்த வேண்டியிருக்கோம் ஓகேவா சரி அப்படிங்க பாருங்கள் இந்த முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் அதிக புவியீர்ப்பு தன்மை கொண்ட தாதுவானது குறைவான தன்மை கொண்ட கனிம கழிவிலிருந்து நீக்கப்படுகிறது ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ரைட் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள் இது சாய்வு தளத்தில் படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பு இதுக்கு மேலே வந்து ஒரு ஹாப்பர் கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து நம்ம கலவையை போடுறோம் அதாவது தாது அதுக்கப்புறம் கழிவு ரெண்டையும் நல்லா தூள் மாதிரி அரைச்சிட்டு அதை எடுத்து இதுக்குள்ளே நம்ம கொட்டுறோம் இந்த துகளான தாது மற்றும் கழிவு கலவை வந்து இங்கே பாருங்கள் வேகமாக போயிட்டுருக்குல்ல இந்த தண்ணியோட இந்த இடத்துல சேர்க்கப்படுது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த தண்ணியோடு சேர்ந்து சாய்வான தளத்தில் கீழே வர்றப்ப எடை அதிகமான பொருள் அது தாதுவாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த படிக்கட்டில் தங்க ஆரம்பிச்சிருது உயிர் விசை கீழ் நோக்கி இழுக்கிறதுனால இந்த மாதிரி அப்போ எடை குறைவான மாசுக்கள் வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து வெளியில் போயிடுது ஸோ மாசு வந்து எடை கம்மி அப்படின்னா அது வெளியில் போயிடும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா இப்போ மாடர்ன் டேஸில் இந்த மாதிரி நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அது தண்ணீர்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மூணாவது படம் வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடுக்கான டெக்னிக் இந்த மூணாவது படம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதிரி தான் உயிர்ப்பு முறையை பயன்படுத்தி தாதுக்களை அடர்பிக்கிறாங்க இந்த அமைப்பில் தான் சரி அப்படி மேலே பாருங்கள் நன்கு துகள் செய்யப்பட்ட தாதுவானது விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்க்கப்படுகிறது ஓகேவா இந்த செயல்முறையில் லேசான கனிம கழிவுகள் ஓடும் நீரால் அடித்து செல்லப்படும் அதே சமயத்தில் கனமான தாதுக்கள் வந்து இந்த படிக்கட்டிலேயே தங்கிரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த படிக்கட்டில் தங்கியிருக்கிற பொருளை மடியும் கலெக்ட் பண்ணி இதே முறையை மீண்டும் மீண்டும் செய்கிறதன் மூலமாக அந்த லேசான மாசுக்கள் வெளியேறுது இதுதான் வந்து முக்கியமான கான்செப்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து தாதுக்களை அடர்பித்தல் செய்கிறாங்க இந்த முறையில் தனிம நிலையில் கிடைக்கிற தங்கம் போன்ற தனிமங்களை அடர்பிக்க பயன்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் எடை அதிகமான ஹேமடைட் எஃப்இ டூ ஓ த்ரீ இரும்போட தாது வெள்ளியக்கல் எஸ்என் ஓ டூ இது வந்து வெள்ளியம்னு சொல்லுவோம்ல டின் அதோட தாது இந்த மாதிரி தாதுக்களை அடர்பித்தல் செய்கிறாங்க பொதுவாக வந்து எடை அதிகமானது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆக்சைடு தாதுக்கள் ஆக்சைடு தாதுக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம புவியீர்ப்பு முறை தான் பயன்படுத்துகிறோம் தாது மாசு இவற்றுக்கிடையே உள்ள எடை வேறுபாட்டால் நம்ம வந்து பிரித்து எடுக்கிறோம் அதுலேயும் தாதுவோட எடை எப்போவுமே அதிகமாக இருக்கணும் மாசுவோட எடை வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராவிட்டி செப்பரேஷன் குடியிருப்பு முறையை பயன்படுத்தலாம் குறிப்பாக ஆக்சைடு வகை தாதுக்கள் இந்த முறை மூலமாக தான் அடர்ப்பிக்கப்படுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி